ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு டேன்மை லைஃப் பிளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வாசலில் தொடச்சிட்டு கோலம் போட போகிறேன். கோலம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கோரஸ் சாக் பீஸா வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அங்கே வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால. அங்கே வந்து மாவு கோலம் போட முடியாது, சின்ன இடம் அப்படின்றதுனால பசங்க வந்து உடனே கழிச்சிடுவாங்க. அதனால் சாக் பீஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோலம் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த கோரஸ் சாக் பீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. கோலம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்குள்ளே அந்த சாக் பீஸ் ஊறுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடலை வந்து நான் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். அது வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன், பாலும் வந்து ஒரு குக்கரில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் வந்து நல்லா ஊறிடு, நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குழம்பு போட்டுடலாம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சைப்பருப்பும் வந்து ஊற வச்சுருந்தேன். இது வந்து அரிசி கரைஞ்சிட்ருக்கேன் நம்ம சாதத்துக்காக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் வந்து பண்ண போகிறேன். கடலை குழம்பு கோஸ் பொரியல் வந்து பண்ண போகிறேன். இந்த மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு நான் வாங்கி. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கோஸ் அரியறதுக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம் நிறைய, இப்போ நீங்கள் வந்து வெங்காயம்லாம் வந்து நிறைய அறிய போகிறீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து நம்ம போட்டுட்டோம், பெருசு பெருசாக வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா சின்ன சின்னதாக வந்து நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் வந்து ஒரு பால் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். சாதம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கடலை வந்து நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி பூண்டு நிறையா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைச்சல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இட்லி ஒரு பக்கம் இருக்குது. நான் சட்னி அரைக்கலை, குழம்பு வந்து காலையிலேயே வச்சதுனால அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம், குழம்பே வந்து தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து மாற்றிட்டு இன்னொரு சைடில் வந்து கோஸ் பொரியல் வந்து பண்ண போகிறேன். ஸோ நம்ம வேக வச்சு அந்த கடலை இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்பு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பசங்க வந்து அது தனியாக நம்ம வேக வச்சு கொடுக்கறத விட இது மாதிரி சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பசங்களும் வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க. ஸோ குழம்பு வந்து மோஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சாயந்தரம் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறதுனால நான் காலையிலேயே வந்து லஞ்செலாம் வந்து முடிச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் இட்லி ஊற்றிருக்கேன். அவங்க வந்து தோசை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பருப்பு, இந்த முழு பச்சைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா முளை கட்டிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா ஊற வச்சதுனால நல்லா நம்ம வந்து அப்படியே நம்ம வேக வைக்காமே வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா நைஸாக வந்து அரைஞ்சிரும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தோசை பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காலையில் டிஃபன் அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து என்னோடய ஃப்ரெண்டோடு நான் வந்து இந்த பார்க்குக்கு வந்திருந்தேன். ஸோ அது வந்து வீடியோவாக நான் வந்து எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவடி பருத்திப்பட்டு ஏரி பசுமை பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவடி அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தீங்கனாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல பெரிய பார்க்கு, பசங்க விளையாடுறதுக்கும் சரி. அதே மாதிரி இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டாங்க, அதுக்கான ஸ்பேஸ்லாம் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து இங்கே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, இந்த சைடு யாரும் வர முடியாது. ஜஸ்ட் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். ஆனாலும் சில பேர் வந்து கொஞ்சம் பேர் அங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் சேஃப்டி கிடையாது. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் மட்டும்தான் வந்து அந்த கம்பி வந்து போட்டிருக்காங்க. அந்த கீழெல்லாம் வந்து கம்பிலாம் வந்து இல்லை. ஸோ பசங்க, சின்ன பசங்கள்லாம் வந்து இங்கே வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெரியவங்க வந்து இங்கே ஜஸ்ட் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, கேட்டு போட்டு பூட்டி தான் வச்சுருக்காங்க. பட் சில பேர் வந்து அங்கே தாண்டி வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து போட்டிங் வரப்போகுது. பட் இன்னும் போட்லாம் வரல, அதுக்கான ரெடி பண்ணல. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் முடிஞ்சிடுச்சு. இது வந்து அந்த ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூரிஸ்ட் பிளேஸ் வந்து வரப்போகுது, டூரிஸ்ட் பிளேஸாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏரி, நடுவில் வந்து சும்மா சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க.
அந்த போட்டிங் அந்த அந்த ஏரி இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் அந்த அதாவது என்ட்ரன்ஸில் நம்ம வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங் பண்ணுறதுக்கான ஏரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படின்னாக்கா நான் அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறதுக்காக ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஏரி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்ல ஸ்பேஸு அந்த ஏரி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது வாக்கிங் போகிறதுக்காக பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க் இருக்கு இல்லைங்களா, ஸோ பார்க் அப்படின்றதுனால வாக்கிங் போகிற மாதிரி வந்து ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரி இருக்குது, அங்கே வந்து போட்டிங்கும் வரப்போகுது. அதே மாதிரி சுற்றி வந்து உங்களுக்கு சுற்றி வர மாதிரி பாத்வேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கிங் போகணும் அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டால் போதும், ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த வாக்கிங் போகிற மாதிரி வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா பெரிய ஏரி, கண்டிப்பாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மேலேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக 2 கிலோமீட்டர்ஸ் மேலேயே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே ஏரியா, கிட்ஸுக்கான வந்து நம்ம பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நல்லா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது, எதுவுமே வந்து குறையா எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 5 o'clock 6 o'clock வந்துட்டோம் அப்படின்னாக்கா பசங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி க்ளீனாகவும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி பசங்க விளையாடுறதுக்காக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்கெல்லாம் வந்து உட்கார்ற மாதிரி நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேன்லாம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு வசதியாக இருக்குது. பெரியவங்க வந்து உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் பசங்க வந்து தானியாவும் சூர்யா, அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட பையனும் வந்து வந்திருந்தான், சர்வேஷ் குட்டி, ரெண்டு பேரும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பசங்கனாலே நல்லா செட் ஆகிடுறாங்க. என்னோடய பொண்ணும் அதுக்கப்புறம் தானியாவும், அந்த பையன் சொன்னேன் இல்லைங்களா, என்னோடய ஃப்ரெண்டோட குழந்த சர்வேஷும் வந்து விளையாடிட்டுருக்காங்க. சூர்யாவுக்கு தான் பாவம் அந்தளவுக்கு செட் இல்லை, பட் ஆனால் இவங்களை கவனிச்சுட்டு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு போர் அடிச்சிடுச்சு, அம்மா எனக்கு மட்டும் செட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கொஞ்சம் பால்லாம் எடுத்துகிட்டு வந்தான் அவங்க அம்மா, என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவும் வந்து பால்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்லேயே அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டுருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கட்டு ஏறி மேலே ஏறி பார்த்தோம்னாக்கா இந்த ஏரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து தெரியுது. அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, முக்கியமாக என்ன சொல்லணுன்னாக்கா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாக்கிங் போகிறதுக்கு வந்து ரொம்ப அழகான இடம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டிங்லாம் இன்னும் வந்துருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு லீவ் டைமில் பசங்களோட வெக்கேஷன் டைம்லலாம் வந்து சென்னையிலேயே வந்து போட்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக போகலாம். அந்த மாதிரியும் வந்து கொண்டு வர போகிறாங்க ஃப்யூச்சரில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் பசங்களும் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கீதாஞ்சலி, பாய்.